லட்சங்களையும் செலவு பண்ணியாக வர மக்கள் சில ஆயிரங்களும் உடம்பு நீங்களே சரி பண்ணிக்கலாம், நம்பி வாங்க நல்லபடியாக போகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டாக்டர்ஸ் தாண்டி தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன். நான் எல்லாருமே வந்து அந்த நேரத்துக்கு டேப்லெட் போட்டால் இன்ஜெக்ஷன் போட்டால் பெயின் கியூர் ஆகிடும். அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு சஜஷன் தான் சொல்லுவாங்க. தவிர நம்ம லைஃப் டைம் பெயின் இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவிச்ச விதத்தில் நான் சொல்கிறேன். 20 டாக்டர் டெஸ்ட் பண்ணி வந்துட்டதால் கைரோப்ராக்டிக் வந்து 100% நான் யாருக்கும் தான் சஜஷன் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், விஷயத்தை எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த சர்ஜன் டாக்டர்லாம் சர்ஜரி பண்ணுறேன், எலும்பு டாக்டர்லாம் போய் பார்த்தேன். அந்த இடத்துல காசு செலவு பண்ணியாமல் அதுதான் சொல்ல தவிர மற்ற கியூரபுள் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கேரளா ட்ரீட்மெண்ட்டும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே. அது ஒரு 3 ட்ரை பண்ணி பார்த்து ஓரளவு கியூர் ஆகிடுச்சு. அப்புறம் நார்மலாக எல்லா வேலைக்கும் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பெயின் வந்து ஃபுல்லாக கியூர் ஆகலை. நான் எப்போ போனாலும் லாங் ட்ராவல் பண்ணுறோம், டூ வீலர் ஓட்டணும், ஹெவியாக வெயிட் தூக்கணும், அப்போல்லாம் மைல்டாக அந்த பெயின் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட்லி மறுபடியும் சுத்தமாக இருந்த 3 அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி அதே நிலைமைக்கு ஆகிட்டு நடக்க முடியும். ஓகே. சாப்பிட முடியாமல் உட்கார முடியாமல் எடுத்து ஒரு 1.5 படுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்புறம் யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் சரி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ட்ரை பண்ணி ஏமாந்துட்டோம், சரி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இதை ஒரு டைம் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 சிட்டிங் வந்து எனக்குள்ள ஒரு ஏமாற்றம் தான். ஃபஸ்ட்டு 2 சிட்டிங் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்துடுறேன். ஓகே. வந்து பார்த்தேன் மைல்ட பெயின் குறை பண்ணுற அன்னைக்கு பெயின் குறைஞ்சிட்டு அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு. அப்புறம் 2 சிட்டிங் அப்படியே தான் கண்டினியூ ஆச்சு, தவிர ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனேன். அப்புறம் 3 சிட்டிங்ஸ் அப்புறம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நான் யாரையும் எதிர்பார்க்கணுமோ என் வேலைகள் நானே செய்கிற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு மாதிரி. இன்னையோட வந்து 48 நாள் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிடும். 5 சிட்டிங் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. லைட்டாக கொஞ்சம் வார்ம் பண்ணால் இன்னும் ஃப்ரீ ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலை வந்து ஒரு அடிக்கு மேலே எடுத்து வைக்க முடியாது, லெஃப்ட் சைடு காலை. ஓகே. நான் இப்போ எல்லாருமேலேயும் நார்மலாக நடப்பேன். நார்மல் லைஃப் திருப்பி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய 22-21 வயசில் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருந்தோம், எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணாமல் ஓகே.